அதுக்கப்புறம் அவளை தனியா வெளியில கூட்டிட்டு வருவான். அவ சரி போதையில இருக்கான், அப்படியே
ஸ்விட்ச் பாக்ஸ்ல மோதிடுவா. ஸ்விட்ச் பாக்ஸ்ல மோதுவோ லைட் ஆஃப் ஆயிடுது. டக்கு அவ இடிக்க போறான்னு சொல்லிட்டு நெத்தியில அழகா கேர் அப்படி கையை வைப்பான். பாக்கவே கியூட்டா இருந்துச்சு. லைட் ஆஃப் ஆயிடுது. இப்ப அவ அப்படி திரும்புறா. நம்ம ஹீரோக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருது. அந்த நைட் நேரத்துல அவ ரொம்பவே பிரகாசமா தெரியறா. அப்படியே கண்ணை விழிச்சு பாக்குறா. டக்குன்னு நம்ம ஹீரோ அவளை கிஸ் பண்ணிடுறான். ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நீ எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா அப்படின்னு சொல்றான். அப்படியே லைட் ஆன் ஆகுது. ரெண்டு பேருமே வெக்கப்படுறாங்க. ஹீரோயினுக்கு கோவெல்லாம் போன மாதிரிதான் தெரியுது. அடிச்சு சரக்கு எல்லாம் போதெல்லாம் இறங்கி இருக்கும். அப்படியே ரெண்டு பேரும் வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிறாங்க. கோவெல்லாம் போயிடுச்சு, சேர்ந்துக்கிறாங்க. இதோட இந்த சீன் முடியுது. காலையில ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பாங்களா, ஹீரோயினுக்கு ரொம்ப தலைவலிக்கும், சோ டாக்டர் பாக்கலாம்னு வந்திருப்பாங்க. நம்ம ஹாரிஷ் இங்கதான் இருப்பான். அவன் சண்டை போட்டதுல கால அடிபட்டு இருக்கும். ரெண்டு பேருமே பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்க தெரிஞ்சு அக்ஷய் வேக வேகமா ஓடி வரான். கால் பண்ணி வர சொன்னதே நம்ம ஹீரோ தான். இப்ப வந்தது என்னாச்சு, உனக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேரா கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவளோட நெத்தியில அவன் நெத்திய வச்சுட்டு அக்ஷய் என்ன பண்றான், ஃபீவர் இருக்கான்னு செக் பண்றானாமா. செக் பண்ணிட்டு ஃபீவர்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உன்னை கேர் பண்ணிக்கிறேன் வா, லைட்டா கொதிக்கிற மாதிரி தான் இருக்கு, லைட்டா ஹீட்டா இருக்க மாதிரி இருக்கு, அது நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போறான். இந்த பிளானும் நம்ம ஹரிஷோட தான். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினை விட்டு விலகுற மாதிரி எனக்கு தெரியுது. பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சரி ஓகே வாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடறான். வீட்டுக்கு வந்துட்டா லைட்டா நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியாத மாதிரி இருக்கு. சோ அவளுக்காக சூப் செஞ்சு கொடுத்து டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு பாத்துக்கிறான். இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டேல, சோ இவன் எதுவுமே பிரசன்ட் பண்ணல. அதனால அழகா உள்ளக்கு குட்டி லைட் வச்சு ஏதோ ஒண்ணு ரிங் மாதிரி இருக்கு பிரசன்ட் பண்றான். சரி ரிங்கா தான் இருக்கும்னு ஆசை ஓபன் பண்ணி கொடுத்தா அதுல ஏதோ சிப்பு மாதிரி இருக்கு. என்னடா இது, இத்தனோண்டு சிப் எல்லாமோட பர்த்டேக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல வீட்டுக்கு வந்துடுறான் நம்ம ஹரிஷ். அவனுக்கு ரொம்பவே உடம்பு முடியல. சோ அவனுக்கு சுடு தண்ணி எல்லாம் வச்சு கொடுத்து நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்கான். என்னடா ஆச்சு, ஏன் உனக்கு திடீர்னு இப்படி நடுங்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நம்ம சாணி கேக்குறான். அவன் இதை சொல்ல தயங்குறான். அவனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. இல்லமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்ச மாத்திடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம அக்ஷயும் சானியாவும் வெளியில டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ ஒரு அக்வாரியம் வந்திருப்பாங்க. அங்க ஒரு பேர் ப்ரப்போஸ் பண்றாங்க. இங்க எல்லாம் போய் ப்ரப்போஸ் பண்றான் பரிச்சை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்ஷய் மொக்க பண்ணிடுறான். ஆனா அவ ரொம்ப இன்ட்ரெஸ்டா கவனிச்சிட்டு இருக்கா. என்னடா இவன் இப்படி இருக்கான், இவனுக்கு லவ்வும் வராது ரொமான்ஸும் வராது போல அப்படின்னு அப்படின்னு குனிஞ்சிட்டே வந்துட்டு இருப்பா. இவன் அந்த பிஷ் மட்டும் தான் பாத்துட்டு இருப்பா, ரொமான்டிக்கா பேச கூட மாட்டான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ சாம்பலான ஹோட்டல் போவாங்க. அந்த இடத்துல அந்த சப்பு முகி இவனும் சரியான பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணணும்னு. இதே நேரம் அந்த இடத்துக்கு நம்ம சானியா ரெஸ்ட் ரூம் போகணும்னு வரா. அவளை பார்த்ததும் இதான் சான்ஸ் சொல்லிட்டு அவள்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். அவளை கிஸ் பண்றான். அவன் கிட்ட தப்பா பிஹேவ் பண்ண பாக்குறான். என்னடா சானியா இன்னும் காணும்னு சொல்லிட்டு பின்னாடி அக்ஷய் வரான். இவ இப்படி பண்ணிட்டு இருக்கத பாத்துட்டு அவனை போட்டு சரியடி அடிக்கிறான். மூக்கு உடஞ்சு போயிருது, மூக்குல இருந்து ரத்தம் வருது. இனிமே இவ கிட்ட பிரச்சனை பண்ணனா உன சாவடிச்சிருவேடா சனியனே அப்படின்னு சொல்லிடுறான். சீனியருக்கு சரியான அடி போட்டு வெளு வெளுன்னு வெளுத்தர்றான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப முடியல போல, ஏதோ அழுதுகிட்டே இருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் சானியா வந்து கேக்குறா. கடைசியில அம்மா அங்க பாருங்க நாடகத்தை அப்படின்னு டிவிய காட்டிட்டு இருக்கான். டிவில சீரியல் ஓடுது, அதை பாத்துட்டு அழுதுட்டு இருக்கான். உடனே டே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரா. அப்படியே பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவளும் அந்த சீரியல பாத்துட்டு அழுக ஆரம்பிக்கிறா. இதோட இந்த சீனை முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு முடியுது. அதுக்கப்புறம் அப்படி இன்னொரு சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ரூம்ல ஏதோ செக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை எப்படி ப்ரொபோசல் பண்றதுன்னு செக் பண்ணிட்டு இருப்பான். இந்த டைம் நம்ம ஹீரோ ரூம்மேட்ல ஒரு பையன் இருப்பான்ல, அந்த பையனோட ஆளு கால் பண்றா. சோ வீடியோ கால ஏதோ இம்பார்ட்டன்ட் கால பேசிட்டு இருப்பாங்க போல. இப்ப அவன் என்ன பண்றான், அக்ஷயோட சிஸ்டம்ல போய் உட்காடுறான். ஓபன் பண்ண உடனே எப்படி கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட ப்ரொபோஸ் பண்றது அப்படின்னு சர்ச் பண்ணிருப்பான். இவன் தான் அதை சர்ச் பண்ண நினைச்சிட்டு இவனோட பேர் அவளை பிரேக்அப் பண்ணிட்டு போயிடும். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நாளைக்கு நம்ம எபிசோட் 13 and 14 பார்த்துடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.